தமிழ் டிராவல்ஸ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறோம். இந்த வீடியோ இப்போ தான் முதல்ல பார்க்குறீங்கன்னா, என் பேர் பாலாஜி கிருஷ்ணமூர்த்தி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ 2020 வந்து என்னை எப்படி போச்சு அப்படின்றத வந்து நான் சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரியும். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இந்த COVID-19 வந்து பல பேரோட வாழ்க்கையை வந்து அப்படியே புரட்டி போட்டுருச்சு. பல இண்டஸ்ட்ரீஸ் வந்து பல இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், நார்மல் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ரிச் பீப்புளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த COVID-19 வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க 2020. ஸோ 2021 எப்பயுமே வந்து ஒரு ஹோப் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வேணும். ஸோ நம்ம 2021 வந்து ஏதோ ஒரு அந்த நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வழி நடத்தணும். ஸோ இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம், அதாவது வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதோட தமிழ் ஆக்கம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும்போது என்ன நடந்தாலும் வாழ்க்கையை வந்து போய்கிட்டே தான் இருக்கும், நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். கோவிட் வருது வரல, நாளைக்கு இப்போ உலகமே அழிய போகுது, அதாவது பெரிய பூகம்பம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது, என்ன வந்தாலுமே வந்து வாழ்க்கை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எப்படி நம்மளை தயார் பண்ணிக்கலாம், இருக்கிற வாழ்க்கையை வந்து எப்படி சந்தோஷமாக போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த சீரீஸ் இருக்க போகுது. இதோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை அருமையாக வாழ 365 வழிகள். ஸோ 365 ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த 2021 ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நான் ஒரு வீடியோ வந்து நான் பண்ண போகிறேன். ஒவ்வொரு வீடியோவுமே வந்து ஒவ்வொரு கான்செப்ட் இல்லை ஒரு டாபிக் இல்லை ஏதாவது ஒரு மெத்தட் ஒரு ஆக்டிவிட்டி ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவ் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டை வந்து விதைக்கக்கூடிய ஐடியாவாக இந்த சீரீஸ் இருக்க போகுது. ஸோ அந்த அதை இந்த 2021 என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு பாசிட்டிவ் வகையில் மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் நான் இதை பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாழ்க்கையை அருமையாக வாழ 365 வழிகள். முதல் வழி, ஸோ இன்னைக்கு தான் வந்து பெஸ்ட் டே, உங்கள் லைஃப்லேயே வந்து பெஸ்ட் டே ஆஃப் த லைஃப் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெஸ்ட் டே அப்படின்னு ட்ரீட், பெஸ்ட் டேனா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், ஆர் உங்கள் கல்யாண நாளாக இருக்கலாம், ஆர் உங்களுக்கு குழந்தை பிறந்த நாளாக இருக்கலாம், ஆர் ஏதோ ஒரு நீங்கள் ப்ரமோஷன் வாங்கின நாளாக இருக்கலாம், உங்கள் வேலை கிடைச்ச நாளாக இருக்கலாம், இல்லை உங்கள் காலேஜில் அட்மிஷன் கிடைச்ச நாளாக இருக்கலாம். இது என்ன நாள் நீங்கள் பெஸ்ட் டேன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளை வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பெஸ்ட் டே ஆஃப் த லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கே வந்து ஒரு உற்சாகம் இருக்கும், ஓ இன்னைக்கு வந்து இந்த நாள் வந்து என்னோட பெஸ்ட் டே ஆஃப் த லைஃப் அப்படின்றப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்ட் வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டாலே வந்து ஒரு புத்துணர்ச்சி உங்கள் பாடியில் வந்துடும், உடம்புல வந்துடும், ஒரு புது தெம்பு வந்துடும். நீங்கள் தெம்பாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹாப்பினஸ் வந்து அடுத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இதுதான் வந்து முதல் பாயிண்ட், ரொம்பவே சிம்பிள். ஒவ்வொரு நாளும் பெஸ்ட் டே ஆஃப் த லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் நாளில் தொடங்குனீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், மற்றும் அந்த சந்தோஷம் உங்கள் மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தும். ஸோ இதுதான் வந்து முதல் டிப், இது முதல் வழி. ஸோ இதுதான் இன்னைக்கான முதல் டிப். ஸோ நாளைக்கு வந்து மீண்டும் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டி ஆர் இன்னொரு ஒரு டிப்போடு சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கை இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.